வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கிறதுக்கு கடவுளை வேண்டிக்கிறேன். நாம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம தருமபுரியில் லோடு ஏற்றி கண்ணூர் இறக்கிட்டு கேலிக்கட்டில் லோடு ஏற்றி திரும்ப விஜயவாடா போகிறாங்க. நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மாஹியில் தாங்க இருக்கோம். அதாவது புதுச்சேரியை சேர்ந்தது, ஆனால் கேரளாவுக்குள்ளே இருக்குதுங்க மாஹி. நம்ம வண்டியை அன்லோடிங் பாயிண்டில் விட்டாச்சு. நம்ம இப்போ சேட்டன் கடையா சேச்சி கடையான்னு தெரியல, ஒரு சாயா குடிக்க போவோம். முதல்ல போய் டீ குடிக்கணும், அடுத்து அடுத்து தான் மற்ற வேலை. நம்ம முதலாளி லைனில் வராரு, அவர்கிட்ட முதல் பேசுவோம். கம்பெனியை விட்டு வெளியே வரவுமே நமக்கு வந்து டீ கடை கிடச்சிட்டு, ஒரு ஐயா தான் வந்து டீ கடை வச்சுருக்காரு. ரொம்ப தூரம் நம்ம வந்து அலைய வேண்டியதில்லை. பக்கத்துலேயே கிடச்சிட்டு, இந்த நம்ம ஊரில் ஏத்தம்பழம் இருக்குல்ல, அதை வச்சு இந்த கேரளாவில் ஒரு பஜ்ஜி போடுவாங்கள்ல, அது போட்டுட்ருக்காரு. வாங்க காட்டுறேன். இது பேர் என்ன சேட்டா? தக்காடு. தக்காடு. ஜிபேயை நம்பி போனதுனால வெறும் டீ மட்டும்தான் குடிக்க முடிஞ்சுது. அந்த தாத்தா சொன்னார்ல, அதுக்கு ஏதோ வேறு பேர் சொல்லுவாங்க அந்த ஏரியா பக்கம், ஆனால் இவர் இதுக்கு ஏதோ தக்கோடு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது சாப்பிட முடில. பையில் இருந்த வெறும் 10 ரூபா பணத்தை மட்டும் எடுத்து நான் வந்து ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வந்திருக்கேன். முதல்ல போய் தூங்கணும், ஏன்னா லோடு வந்து நமக்கு வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நிற்கிறது வந்து பாஸ் வண்டி, நம்ம வண்டி இல்லை, நம்ம வந்து பின்னாடி நிற்கிது. அன்லோடிங் பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது இந்த சுருங்கி விரிகிற மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அவர் நண்பர் வந்து, தம்பி வண்டி எடுத்து பின்னாடி விடுங்கன்னா பின்னாடி எதுவுமே இல்லை. என்னடா இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் விட சொல்கிறானுங்க. சரி, எங்கேயோ விட சொல்கிற இடத்துல நம்ம விட்டுருவோம் அப்படின்னு பார்த்தா, இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது இந்த தோஸ்து வண்டி, குட்டியான வண்டி அன்லோடிங் பண்ணுற மாதிரி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு சைடு மிரரில் பார்க்குறேன். திடீர்னு பார்த்தா பின்னாடி ஒரு அன்லோடிங் பாயிண்ட் ரெடியாக இருக்குது. என்னடா இது திடீர்னு ரெடிமேட்டாக எங்கேயாவது இருந்து தூக்கி வச்சுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, அது வந்து ஒரு மாதிரி இந்த டைப்பாக இருக்குது நண்பர்களே. என்ன டைப்னா, அப்படியே உள்ளே தள்ளி விட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரா டைப்பில் வந்து அன்லோடிங் பாயிண்ட் வந்து பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா கேரளாவை பொறுத்தளவுக்குமே வந்து இடம் வந்து கம்மி. வீல் பார்த்தீங்களா, இந்த டைப்பில் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ எப்படின்னா, நான் அன்லோடிங் பண்ணி முடித்தாச்சு அப்படின்னா அவங்க அப்படியே அதை வந்து உள்ளே தள்ளி விட்டுருவாங்க. சகோ, நம்ம லோடு இறக்கிட்டு கிளம்பியாச்சுங்க. நம்ம இப்போ எந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மாஹி பைபாஸில் தாங்க போயிட்டுருக்கோம். இந்த பில்டிங் பார்க்குறீங்கல்ல, இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? மேலால் ஒரு பில்டிங் இருக்க மாதிரி தானே தெரியுது, ஆனால் உண்மையிலே இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாடி கட்டடம் நண்பா. இது வந்து மொட்டை மாடி பில்டிங் வந்து அந்த பக்கம் கிடங்களை வந்து இருக்குது. அதை நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இங்கே பாருங்கள், பில்டிங் கீழே நிற்கிதா? க்ரௌண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, 4 ஃப்ளோர். நான் 6 சொல்லி தப்பாக சொல்லிட்டேன். அடியில் இருக்குது. இது மலைப்பாங்கான ஏரியா அப்படிங்கிறதுனால இங்கே இந்த மாதிரி பில்டிங் வந்து அதிகமாக பார்க்கலாம். எந்த இடம்னே சொல்லலை. கேலிக்கட்டுங்க, கண்ணூர் லோடு இறக்கிட்டு நம்ம இப்போ கேலிக்கட்டுக்கு வந்தாச்சுங்க. லோடு இறக்கிறதுக்கு வண்டி பாயிண்டில் போட்டிருக்கேன். பார்ப்போம், இப்போ தான் நல்லா மூக்கு முட்டை சோறு தின்னுட்டு போயிட்டுருக்கேன். ஒரு வழியாக பொழுது விடிஞ்சு நம்ம கிருஷ்ணகிரி வந்தாச்சுங்க. சூரியன் நம்மளை வந்து அழகாக வரவேற்குது. காலை பொழுது, வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. நைட்டு தூக்கம் முழித்து வண்டி ஓட்டிகிட்டு வந்ததுனால கொஞ்சம் வெயில் அதிகமானதுக்கப்புறம் தான் நமக்கு அதோட எஃபெக்டே தெரியும். ரொம்ப சோர்வாகிரும். சூரியன்லாம் மலைக்கு பின்னாடி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே மெதுவாக போகிற வரைக்கும் போகலாம். காலையில் சாப்பிட்டு தூக்கம் வந்துச்சுன்னா ஓரம் போட்டு தூங்கிடுவேன். ஒரு வழியாக நாயுடு பேட்டை வந்தாச்சுங்க. அடிக்கிற வெயிலுக்கு வண்டியே ஓட்ட முடில. சாப்பாடு இருக்கான்னு பார்க்கலான்னு இந்த ஹோட்டலில் நுப்பாட்டினா சாப்பாடு இல்லை. முன்னாடி ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, அங்கே சாப்பாடு இருக்கான்னு பார்க்கலாம். சாமி, அப்படியே நெருப்பு அள்ளி மேலே கொட்டின மாதிரி இருக்குதுங்க. ஃபுல் போஜனா சாப்பாடு,
இருக்கணுமே. ஆஹா இருக்குதுங்க. ஆந்திரானாலே சாப்பாடு தாங்க, ஃபுல் போஜனம்தான். உண்மையிலேயே நல்ல கடையாக பார்த்து தான் நிப்பாட்டியிருக்கேன். நல்லா கூட்டுக்கிட்டுலாம் வச்சு சூப்பராக இருக்குது. ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு வண்டி ஓட்ட முடிஞ்சால் ஓட்டுவோம், இல்லைன்னா ஓரம் போட்டு தூங்குவோம், அவ்வளோந்தான். அவனுக்கு சாப்பாடு கட்டலையா? ஆ இல்லையா, அதுதான் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இட்லி இருக்குங்கண்ணா, இங்கே தோசை இருக்குன்னு நானுங்க. பயவில்லையே, ஏமாற்றி விட்டாங்களே. ஹாய் வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா, விஜயவாடாவில் மாங்காய் மார்க்கெட்டுக்குள்ளே ஐஸ்கிரீம் அன்லோட் பண்ண வந்திருக்கோம். நான் கையை கூட்டம் தரேன். ஆ இங்கே தான் கடை. ஆ அப்போ கூட்டம் வந்துருங்க அவங்கள. இதில் ஒரு பிரியாணி கடை இருக்கு. உப்பு ஜாஸ்தியாக இருக்கு. பிரியாணியில் உப்பு அதிகம் போட்டு வச்சுருக்காங்களா? எல்லா இடத்துலையுமே உப்பு கொஞ்சம் போட்டு கடை இருக்கும். இது ஒரு நாள் பரவாயில்ல, நல்லா இருக்கு. பாய் கடை நினைக்கிறேன். கிட்டு பாரு. நம்ம நண்பர் அங்கே பிரியாணி கட்டிகிட்டு இருக்காரு. இங்கே ஏதோ இருக்குது, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நடக்கிறது பறக்கிறது ஓடுறது முத கொண்டு எல்லாத்தையும் முடிச்சு கண்ணாடி குண்டுக்குள்ள வச்சுருக்காங்க. நல்லா மசால் போட்டு செம்மையாக இருக்குது. பாய் டோ பிளேட் பிரியாணி அப்படியே பார்த்து பக்குவமாக நல்லா பீஸ் வச்சு போடுங்க பாய். வெயில் தான் ரொம்ப அதிகம். கேரளாவில் உள்ள ஹோட்டலுக்கும் இங்கே உள்ள ஹோட்டலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் எங்கே போனாலும் சுடுதண்ணி கிடைக்கும், இங்கே எங்கே வந்தாலும் சரி நல்லா சில்லுன்னு வாட்டர் இருக்குது. இந்த தண்ணி மக்க பாருங்கள், தெரியுதா? ஈரம் வெளியே இதாக இருக்குது ஃபுல்லாக. நண்பர்களுக்கு பிரியாணி கட்டிட்டு நான் எனக்கு சாப்பாடு வாங்க தாங்க வந்தேன். எவன் எந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அதாவது அந்த அந்த பிளேட்டில் பார்க்குறீங்கள, எல்லாமே வந்து நமக்கு வந்து பார்சலில் கட்டி கொடுப்பாங்க. சாம்பார், பருப்பு, மோர் குழம்பு, அப்புறம் இந்த பருப்புலேயே வந்து பருப்பு பொடி அந்த மாதிரிலாம் வந்து சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. நான் ஆந்திரா போனால் பெரும்பாலும் வந்து சாப்பாடை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலாக இது நம்ம கேங்குங்க. ஞாயிற்றுக்கிழமைங்கிறபடியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஏண்டா சாப்பாடு மட்டுமாடா வாங்கிட்டு வந்தீங்கன்னு ஒரு ஒருத்தரும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்தாண்ட இருக்குது, இருக்க மாதிரி தெரியலையே நண்பா. ஆ இருக்குது இருக்குது, ஹோட்டல் இருக்குது. ஆ அப்படி யூடர்ன் போடுங்க. எங்கே இங்கே இங்கே இப்போ இங்கே விட்டுட்டு போக முடியாதுல்ல. அப்படியே யூடர்ன் பண்ணி விட்டுட்டு திரும்ப யூடர்ன் பண்ணிட்டு வந்துடுவோம். எனக்கு என்னென்னா, வண்டி எப்பயுமே பக்கத்தில் நிற்கணும் நண்பா, அது ஒரு இது. ஆ அவ்வளோதான். ஆ இங்கே விட்டுட்டு டீ சாப்பிட்டு மறுபடியும் அங்கிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். தமிழ்நாடு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம ஊருக்குள்ள வந்தோன்னா ரோடு எவ்வளோ அகலாம் ஆயிடுச்சு பாருங்க.